உலகின் மிக பெரிய ஜனநாயகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவில் நாடாளுமன்றம் என்பதுதான் உச்சபட்ச சட்டம் இயற்றும் அவை. பெரும்பான்மை கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி அல்லது அணி விரும்பிய முடிவுகளை எடுக்க முடியும் என்றாலும் கூட எதிர்கட்சிகளின் குரலுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிற விதிகளுடன் உருவாக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்ற அமைப்பு. அசுரபலம் என்று அழைக்கப்படுகிற பலத்துடன் அமைந்த கட்சிகள் கூட நாடாளுமன்றத்திற்குள் எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்கிய நிகழ்வுகள் சுதந்திர இந்தியாவில் முதல் 40-45 ஆண்டுகள் வரை அரிதாகவே இருந்திருக்கின்றன. ஆனால் பாபர் மசூதி பிரச்சனையின் காலம் தொட்டு அவையின் நடவடிக்கைகளை முடக்குவது என்ற நடைமுறையை தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற கட்சி பாரதிய ஜனதா. எதிர்கட்சியாகத்தான் அவை நடவடிக்கைகளை முடக்கியது என்பதால் ஆளும் கட்சியாக என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு தொடக்கத்தில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதை ஏதோ ஒரு வழியில் முடக்குவது என்பதை அக்கட்சி தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. அக்கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற 16-17 நாடாளுமன்றங்களின் செயல்பாடுகள் குறித்த புள்ளி விவரங்கள் அதைதான் ஐயம் திரிபு அரா நிரூபித்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் கடைசியாக நடந்த நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய சில தகவல்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முடக்கி வைத்து கொண்டு தங்கள் விருப்பத்திற்கு ஆட்சியை நடத்துவதில் பாஜக எவ்வளவு தொலைவு சென்றுள்ளது என்பதை விளக்குகின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடரின் திட்டமிடப்பட்ட நேரத்தில் மக்களவை 33%, மாநிலங்களவை 23% மட்டும்தான் செயல்பட்டிருக்கின்றன. அதிலும் இரண்டாவது அமர்வின் 15 நாட்களில் மக்களவை 5%, மாநிலங்களவை 6% மட்டுமே செயல்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தொடர் முழுவதிலும் நிதி மசோதாக்களை தவிர நிறைவேற்றப்பட்டது. ஒரே ஒரு மசோதா மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டவை 3 மசோதாக்கள். இதில் எதற்கும் வாதம் இல்லை என்பது தரங்கு பூர்வமாக நாடாளுமன்றத்தை கூட்டினாலும் எதிர்ப்பு குரல்களை மறைமுகமாக ஒடுக்கின்ற செயல்தான். மோடியின் 9 ஆண்டுகள் ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளில் பட்ஜெட் தொடர்பான 79% மசோதாக்கள் விவாதமின்றியே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தொடரிலும் அனைத்து அமைச்சகங்களின் 42 லட்சம் கோடி ரூபாய் செலவுகளை முடிவு செய்கின்ற மசோதாக்கள் விவாதமின்றிதான் நிறைவேற்றப்பட்டன. மக்களவையில் 7 அமைச்சகங்களின் செயல்பாடு குறித்து இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எதுவுமே விவாதிக்கப்படவில்லை. இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்ட ஒரே விஷயம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் மட்டும்தான். வழிமுறைகளில் ஒத்திவைப்பு நீதி தீர்மானம் என்பது திட்டமிடப்பட்ட பணியை ஒத்திவைத்து அவசரமான பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான வழியாகும். குறுகிய கால விவாதம் என்பது பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்காக இருக்கின்ற நடைமுறையாகும். அரை மணி நேர விவாதம் என்பது மக்களவையில் கேள்விகளுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் குறித்து கூடுதல் விவரம் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடைமுறையாகும். இந்த கூட்டத்தொடரில் இவை எதுவுமே விவாதிக்கப்படவில்லை. இந்த மக்களவை மொத்தத்திலும் அதாவது 4 ஆண்டுகளிலும் 11 குறுகிய கால விவாதங்களும் ஒரே ஒரு அரை மணி நேர விவாதமும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது நாடாளுமன்றம் என்பது முடிவெடுக்கின்ற இடமாக இல்லாமல் வேறெங்கோ நாக்பூரில் எடுக்கப்பட்ட முடிவுகளை சட்டபூர்வமாக மாற்றிக்கொள்கிற இடமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையே விளக்குகிறது. இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு இணையாக மாநிலங்களவையில் திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளுக்கு இடையில் முக்கிய பிரச்சனைகளை விதி எண் 267 படி அவைத்தலைவர் அனுமதியுடன் விவாதிக்கலாம். இந்த கூட்டத்தொடரில் மட்டும் அவ்வாறான 150-க்கும் அதிகமான கோரிக்கைகள் எழுப்பப்பட்டாலும்
ஒன்று கூட அனுமதிக்கப்படவில்லை. கேள்வி நேரத்திற்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மக்களவை 19% மாநிலங்களவை வெறும் 9% தான் பயன்படுத்தி இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் கேள்விகளில் வாய்மொழியாக பதிலளிக்கப்படக்கூடியவை நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள். நட்சத்திர குறியிடப்படாத கேள்விகளுக்கு எழுத்து மூலமான பதில் மட்டும்தான் அளிக்கப்படும். ஆனால் நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகளுக்கு வாய்மொழி பதில் அளிக்கப்படுவதுடன் அதில் மேற்கொண்டு விளக்கங்களை கேட்கவும் அனுமதி உண்டு. அவற்றுக்கும் அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அப்படியான கேள்விகளில் 7% மட்டுமே இந்த கூட்டத்தொடரில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது என்பது உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்க அரசு அஞ்சுகிற நிலையில் இருக்கிறது என்பதையே வெளிப்படுத்துகிறது. இவை தவிர மாற்று கட்சிகளுக்கு பதவிகள் அளிக்கப்படுகின்ற மரபுகளையும் முடிந்தவரை பின்பற்ற மறுக்கிறது இந்த ஆட்சி. மக்களவையின் துணைத் தலைவராக ஆளுங்கட்சியை சாராத பொதுவாக எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம். இந்த மக்களவையின் 5 ஆண்டுகால ஆயுளில் 4 ஆண்டுகள் நிறைவுற இருக்கின்ற நிலையிலும் இன்று வரை துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இது குறித்த பொதுநல வழக்கை இவ்வாண்டு பிப்ரவரியில் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்திய அரசிடம் விளக்கம் கேட்டு 2 வார அவகாசம் அளித்தது. ஆனால் இன்று வரை அது நிலுவையிலேயே உள்ளது. இதற்கு முன்பு மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது நீண்ட கால தவிர்க்கப்பட்டது 12வது மக்களவையில், அதுவும் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியில்தான். 10 March 1998 April 26 1999 வரை ஏறத்தாழ 13.5 மாதங்கள் செயல்பட்ட அந்த மக்களவையின் துணைத் தலைவராக காங்கிரசின் PM தயீத் 9 மாதங்கள் கடந்த பின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முழுமையாக 5 ஆண்டுகளும் செயல்பட்ட மக்களவைகளில் இந்திய வரலாற்றிலேயே மிக குறைந்த நாட்கள் கூடியது மோடியின் முதல் 5 ஆண்டு ஆட்சி காலத்தின் 16வது மக்களவை. 5 ஆண்டுகளில் அது கூடியது வெறும் 331 நாட்கள் தான். ஆனால் நடப்பு 17வது மக்களவை 4 ஆண்டுகள் பதவி காலத்தை நிறைவு செய்யவிருக்கிற நிலையில் இதுவரை 230 நாட்கள் மட்டுமே கூடியுள்ளது. இது சராசரியாக ஆண்டுக்கு 58 நாட்கள் என்பதால் எஞ்சி இருக்கிற ஓராண்டிலும் அதே அளவு கூடினாலும் 290 நாட்களை கூட கடப்பது சிரமம். அதனால் இந்திய வரலாற்றிலேயே குறைந்த நாட்கள் கூடிய மக்களவை என்ற அவப்பெயரை இந்த மக்களவை பெறவிருக்கிறது. அதாவது நாடாளுமன்றம் கூடினால்தானே அங்கு எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பது என்பதெல்லாம் மோடி செய்தியாளர்களை சந்திப்பதையே தவிர்ப்பதை போன்ற நடவடிக்கையே. நாடாளுமன்றம் கூடுகிற நாட்களையே குறைத்து உறுப்பினர்களின், அதாவது மக்களின் ஜனநாயக உரிமையை மறைமுகமாக பறிப்பது. எதிர்கட்சியாக இருந்தபோது மக்களின் நலனுக்கு தொடர்பில்லாத பாபர் மசூதி போன்ற செய்திகளை விவாதிக்க வேண்டும் என்று கேட்டு அவையை முடக்கிய பாஜக ஆட்சிக்கு வந்த பின் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை ஏற்க மறுத்து அதற்காக குரல் எழுப்புபவர்களை அவையை முடக்குகிறார்கள் என்று கூறிக்கொள்கின்றது. ஆனால் 2 வழியிலுமே மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பதையும் அவையை முடக்குவதன் மூலம் தங்கள் அல்லது சில தனியார் முதலாளிகளின் நலனுக்காக நடவடிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதையும் நரிதந்திரத்துடன் செய்கின்றது பாஜக என்றால் மிகையல்ல. மீண்டும் ஒருமுறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய ஜனநாயகத்தின் அதிகபட்ச நம்பிக்கையான நாடாளுமன்றம் என்பது இல்லாமலேயே ஆகிவிடும் ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது அவசியம்.